வணக்கம். மலேசியா ஜோஹர் மாநிலம் பத்துப்பக ஜலான் கம்போ ரஹ்மான் மற்றும் ஸ்ரீ காடிங் இடைப்பட்ட சாலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஆடவர் ஒருவரின் சடலம் 12 மணி நேரத்திற்கு பின் மீட்கப்பட்டது. இவ்விபத்து நேற்று முன்தினம் 20:10 நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. நேற்று காலை மணியளவில் சம்பவ இடத்திற்கு அருகிலுள்ள செம்பனை தோட்டத்தின் பாதுகாவலர் ஒருவர் விபத்துக்குள்ளான காரை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த விபத்தில் 39 லீவிசெங் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உள்துறை அமைச்சின் அமலாக்க மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் சிலாங்கூரில் பத்துமலையில் உள்ள ஒரு வளாகத்தில் மின் வர்த்தக விற்பனை நோக்கத்திற்காக பொருட்களை சேமித்து வைக்கும் கடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அல் குரானின் பல வசனங்களை கொண்ட 703 இலக்கவியல் கை கடிகாரங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மேல் விசாரணைக்கான 2 ஆடவர்களையும் அதிகாரிகள் கைது செய்தனர். பல்வேறு வடிவங்களில் அல் குரானின் எந்த ஒரு பிரசுரமும் இந்த நாட்டில் விநியோகிக்கப்படுவதற்கு அல்லது விற்கப்படுவதற்கு முன் முதலில் உள்துறை அமைச்சின் சான்றிதழை பெற வேண்டும். உள்துறை அமைச்சின் சான்றிதழை பெறாத அல் குரானின் பிழைகள் இருப்பதாகவும் அதன் உச்சரிப்பு மற்றும் வாசிப்பு மூலம் பொதுமக்களை தவறாக வழி நடத்தும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஏனெனில் அது தவறான அர்த்தங்களை கொண்டு வரும் என உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேச செய்தியாளர் ஒருவரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சிறப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த கடத்தலில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் இதர 2 போலீஸ் அதிகாரிகளின் நிலை விசாரணை நிறைவடைந்ததும் முடிவு செய்யப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் அலாவுதீன் அப்துல் மஜீத் தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் சிலாங்கூர் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதனால் மேல் நடவடிக்கைக்காக காத்திருப்பதாக அலாவுதீன் சொன்னார். விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த அம்மூவரும் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தினார். வங்காளதேச பத்திரிகையாளரை கடத்திய 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணை அறிக்கை கடந்த வாரம் அரசாங்க துணை வழக்கறிஞர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதாக இதற்கு முன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு பத்து மாவுங்கில் இடிந்து விழுந்த ஒரு தளவாட கிடங்கின் இடிபாடுகளில் சிக்கி கொண்டிருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட 4 வெளிநாட்டு தொழிலாளர்கள் உண்மையில் அந்த சம்பவத்திற்கு பின் அங்கிருந்து தப்பி ஓடியது தெரியவந்ததோடு அவர்கள் பிடிபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 6:30 அளவில் இடிபாடுக்குள் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. அந்த 4 வங்காளதேச தொழிலாளர்களும் ஆவணங்கள் இல்லாததால் பயந்து தப்பி ஓடியதாக பினாங்கு போலீஸ் துணைத் தலைவர் முகமது உசுப் ஜோன் முகமது தெரிவித்தார். விசாரணைக்காக அவர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதன் வழி செவ்வாய்க்கிழமை இரவு அந்த கட்டிடத்தின் கூரை பகுதி இடிந்து விழுந்த சம்பவத்தில் வங்காளதேச தொழிலாளர்களில் 3 மாண்ட வேளையில் 2 காயமடைந்தனர் என தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.